அக்டோபர் 15 கை கழுவுதல் தினம் கடைப்பிடிப்பு. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள் வளாகத்தில் கை கழுவும் 7 நிலைகள் குறித்து செயல்முறை பயிற்சி விளக்கம். செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர், பயிற்றுனர் உள்ளிட்டோர் பங்கேற்று பயிற்சி அளித்தனர். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 தேதி கை கழுவுதல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன் ஆலோசனையின்படி மருத்துவமனை உள் வளாகத்தில் மக்கள் கூடும் இடங்களில் கை கழுவும் 7 நிலைகள் குறித்து செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டது. முன்னதாக உதவி முதல்வர் சாந்தாராம் அவர்கள் வலியுறுத்தலின்படி செவிலியர் பயிற்சி மாணவிகள் மற்றும் பாராமெடிக்கல் பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு கை கழுவும் நிலைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த செய்முறை விளக்க நிகழ்ச்சியில் செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர் சாந்தி இருதயராஜ் தலைமை வகித்தார். செவிலியர் பயிற்றுனர் செல்வன் விளக்கப்படங்களுடன் கை கழுவும் எளிய 7 நிலைகள் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியில் முதல்வர் கூறுகையில், கை கழுவும் அவசியத்தை மக்கள் புரிந்து கொள்ளவே இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது, மேலும் இது உருவாக்கப்பட்டது என்றும், தற்போதைய சுகாதார நெருக்கடி தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். கை கழுவுதல் தொற்று நோயை தடுக்க ஒரு சுலபமான வழி என்று குறிப்பிட்ட அவர், குறிப்பாக இந்த COVID-19 காலங்களில் நமது கைகளை எப்பொழுது கழுவ வேண்டும், எப்படி கழுவ வேண்டும் என்பதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்வது அவசியம் என்றும் எடுத்துரைத்தார். கை கழுவுவதற்கு சோப்பு மற்றும் தண்ணீர் மட்டுமே போதுமானது, கைகளை கிருமி இல்லாமல் வைத்திருப்பது சாத்தியமற்றது என்றாலும், நமது கைகளை அடிக்கடி கழுவுவது பாக்டீரியா, வைரஸ்கள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த உதவும் என்றும் தெரிவித்தார். கைகள் உடலின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவை எப்போதும் நமது முகத்தை தொடும் என்பதாலும், அவை சுத்தமாக இருப்பதை நாம் எப்போதும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கை கழுவும் நிலைகள் குறித்த விழிப்புணர்வு கை பிரதிகள் வழங்கப்பட்டன. நிறைவாக கை கழுவும் அவசியத்தை உணர்த்தும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர் போதகர்கள் கலந்து கொண்டனர். தாமிரா செய்திகளுக்காக நாகமணியன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.